ரிஷபராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் பிறர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்ம அதை அட்வைஸாக எடுத்துட்டோம்னா அட்வைஸ் என்னப்பா எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு பாடம் நடத்திகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எடுத்துட்டோம்னா அது ஒரு பெரிய ஹெசிடேஷனாக மாறும். அந்த மாதிரி நிறையா பேர் இன்னைக்கு யாராவது நம்மளை பற்றி அட்வைஸ் சொன்னாலே ஒரு கோபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன், சும்மா எனக்கு அட்வைஸ் தர மாதிரி இருந்திருக்கு. இது சின்ன குழந்தையாலும் சரி அல்லது பெரியவங்களாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்போ குழந்தைகளுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அற்புதமான நாள். நிறைய முயற்சிகள்லாம் உங்களுக்கு பலனை தரும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் அளவுக்கு வெற்றிகள் உண்டு. சில அப்பப்போ சோதனைகள் மனசில் வந்து குவியக்கூடியதாக இருந்துருக்கும். இதை பண்ண முடியுமா பண்ண முடியுமாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே தோணும். ஆனால் ஜெயிச்சு வந்துருவேல் தெய்வ அனுகிரகத்தினால. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆபத் காலத்தில் அவளால் முடிஞ்ச உதவிகளை அவள் பண்ணிகிட்டே இருப்பாள். அந்த மாதிரி பெரியவங்களுடைய உதவியோட சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேல் அது வெற்றியும் உண்டு. பிறர்கிட்ட அவமானப்படப்படாது, வாங்கின கடனை உடனே தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியும் எண்ணமும் உங்களுக்குள்ளே தோன்றினே இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே.